Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் நீங்கள் எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்க தையல் எந்திரம், தையல் மிஷின் தான் போட போகிறோம். தையல் மிஷின் கூட 5 mm பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். எல்லோ கலர், பிளாக் கலர், 80 நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன். இது வந்து சாண்டல் கலரில் 3 mm போட்டது. இது பிளாஸ்டிக் மணி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னே போட்டது. உங்ககிட்ட 3 நம்பர் 4 நம்பர் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. 3 mm 4 mm எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். தையல் மிஷின் போட 1 அடி ஸ்கேலில் 6 அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆறு அளவு. ஃபஸ்ட்டில் நம்ம இந்த மிஷினுக்கு மேலே பிளைவுட் மாதிரி இருக்குமே, இந்த இடம் போட்டுக்கலாம். இது வந்து இந்த நீட் வந்து 11 பூ போடணும். இந்த அகலம் வந்து 21 பூ போடணும். இதில் கொஞ்சம் நம்ம பிளாக் கலரில் கருப்பு கலரில் டிசைன் வைக்கணும். நாங்கள் வந்து சொல்கிறேன், ஃபஸ்ட்டில் 4 மணி பூ தான் போடணும், 11 பூ போடணும். ஃபஸ்ட்டில் வந்து கலர் எதுவும் மாற்ற தேவையில்லை. இந்த எல்லோ கலர்லேயே 1 லைன் 11 பூ போடணும். இதை தோரம் வச்சுருவோம். ஒயரை 2 மடிச்சுட்டு ஆள்காட்டி விரலுக்கு கீழே ஒரு சைடு நோனியும் ஒரு சைடு நோனியும் மேலேயும் வைக்கணும். 4 மணி பூ தான் போட போகிறோம். மேலே இருக்க ஒயரில் 4 மணி கோக்கணும். நாலாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். 2 பூ போடுற வரைக்கும் ஒயரை சமமாக வச்சுக்கிங்க, அப்புறம் ஒயர் வந்து நகராது. இப்போ எந்த சைடில் வேணாலும் 2 மணி கோக்கலாம், ஒரு சைடில் 1 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ரெண்டு பூ போட்டிருக்கோம், நீங்கள் இன்னும் 8 பூ போடுங்க. 10 பூ வரும், அதுக்கடுத்து 11வது பூவில் திருப்பணும். நாங்கள் வந்து சொல்கிறேன், நீங்கள் இன்னும் 8 பூ போட்டுட்டு வாங்க. ரைட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் போட்டுகிட்டே வாங்க. இன்னும் 8 பூ போட்டுட்டு வாங்க, அதுக்கடுத்து 11வது பூவில் திருப்பணும். நாங்கள் வந்து சொல்கிறேன், போடுவீங்கன்னு நினைக்கிறேன், போட்டுட்டு வாங்க. நானும் போட்டுட்டு வரேன். 2 பூ போட்டு காமிச்சேன், உங்களை 8 பூ போட்டு சொன்னேன், 10 பூ போட்டிருக்கோம். இப்போ 11வது பூவில் திருப்ப போகிறோம். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அப்போ சைடு திரும்பிடும். நம்ம இப்படி திருப்பிக்கலாம்.
கீழே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும். மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பூ இதே போல் தான் எல்லோ கலர்லேயே ஒரு பூ போடுங்க. அதுக்கடுத்து கலர் மாற்றணும், நாங்கள் வந்து சொல்கிறேன். லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும். ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். ரெண்டு பூ போட்டுட்டோம். இப்போ மூணாவது பூவில் ஒரு கருப்பு கலர் வைக்கணும். ரைட் சைடு ஒயரை, சாரி லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரில் ஒரு பிளாக் கலர் ஒரு எல்லோ கலர் கோக்கணும். நீங்கள் மூணு நம்பர் நாலு நம்பர் பாசி எடுக்கிறவங்களாம் தான் 40-50 எடுத்துக்கோங்க. ஒயர் ஒயரோட அளவு நம்பர் வந்து 40-50 எடுத்துக்குங்க. நான் இது வந்து 5 நம்பர் மணி எடுத்ததுனால 80 நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன். இதுக்கு 80 இல்லைனா 70 இருந்தாலும் எடுத்துக்குங்க. ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த கருப்பு கலர் பிளாக் கலர் வச்சு 7 பூ போடணும். அதாவது ஒரு மணி பிளாக் கலர், ஒரு மணி எல்லோ கலர் வச்சு. ரைட் சைடு ஒயரில் ஒரு பிளாக் கலர் ஒரு எல்லோ கலர் வைக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரை இந்த சைடு மணியில் ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். ரெண்டாவது மணிலேயும் குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் போட்டுகிட்டே வாங்க. 7 பூ போடணும் பிளாக் கலர் வச்சு. ஒரு பூ போட்டுட்டோம், 6 பூ போட்டுட்டு வாங்க. அதுக்கடுத்து ரெண்டு பூ வந்து இதே போல் எல்லோ கலர்லேயே போடணும். போடுவீங்கன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். ரெண்டாவது லைனில் ரெண்டு பூ வந்து எல்லோ கலரில் போட்டோம். அது மூணாவது பூவில் ஒரு பிளாக் கலர் வச்சோம். இதே போல் 7 பூ போட சொல்லியிருந்தேன், போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பூவோட சேர்த்து 7 பூ, 7 பிளாக் கலர் மணி வரணும். அதுக்கடுத்து ரெண்டு பூ வந்து இதே போல் எல்லோ கலரில் போடணும். மேலே இருக்க ஒயரில் 2 மணி கோக்கணும். கடைசி பூ போடும்போது மேலே இருக்க ஒயரில் 2 மணி கோக்கணும். அதுக்கடுத்து இந்த ரைட் சைடு ஒயரை 2வது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். சைடு திரும்பிடும், நம்ம இப்படி திருப்பிக்கலாம். அதுக்கடுத்து கீழே இருக்க ஒயரில் 3 மணி எல்லோ கலர் கோக்கணும். மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். சின்ன மணியில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதாவது 3-4 போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் டக்கு டக்குன்னு கோக்க முடியல, அதனால் நான் வந்து 5 mm எடுத்துட்டேன். 5 நம்பர் மணி எடுத்துட்டேன். நீங்கள் உங்கள்கிட்ட 3-4 நம்பர் ஒயர் மணி இருந்ததுன்னா எடுத்துக்குங்க. அதுக்கு வந்து ஒயர் வந்து 40-50 எடுத்துக்குங்க. இப்போது ரைட் சைடு ஒயரில் 2 மணி கருப்பு மணி பிளாக் கலர் 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் ரைட் சைடு ஒயரை
லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க வெட்டி எடுக்கணும். அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரில் ரெண்டு எல்லோ கலர் கோக்கணும். இதே போல் மூணு பூ போடுங்க. நாலாவது பூவில் வந்து ஒரு கருப்பு கலர் வைக்கணும். நாலாவது பூ போடும்போது ஒரு கருப்பு கலர் வைக்கணும். அதுக்கப்புறம் மூணு பூ வந்து மூணாவது பூவில் ஒரு கருப்பு கலர் வைக்கணும். புரியும் நினைக்கிறேன். மூணு பூ எல்லோ கலர்லேயே போடுங்க. அதாவது ஒரு பூ போட்டுட்டோம், ஒரு பூ போட்டுட்டோம், ஒன்று ரெண்டு மூணு, மூணு பூ போடுங்க அதுக்கடுத்து எல்லோ கலரில். அதுக்கடுத்து நாலாவது பூவில் ஒரு பிளாக் கலர் வைக்கணும். அதுக்கடுத்து ரெண்டு பூ போடுங்க. அதுக்கடுத்து பூவில் ஒரு பிளாக் கலர் வைக்கணும். இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். இந்த பிளாக் கலர் ஒரு மணி வைக்கப்புறமே இது வந்து இந்த ஏழு மணியில் சென்டரில் நாலாவது மணிக்கு நேராக வைக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த ஏழு பூவில் நாலாவது பூ சென்டரில் வரும்போது பிளாக் கலர் ஒன்று வைக்கணும்னு சொன்னேன், ஒரு மணி அதே போல் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே மூணு பூ எல்லோ கலரில் போட்டோம், இங்கே ரெண்டு பூ போட்டுட்டு மூணாவது பூவில் ஒரு எல்லோ கலர் ஒரு பிளாக் கலர் வைக்கணும். நேற்று நைட்டு ஒரு 10 மணி இருக்கும், மீனாங்கிற சகோதரி அவங்களுக்கு ஆஃபீஸ் வேலை அதிகமாக இருந்ததுனால தாஜ்மஹால் நேற்று தான் போட்டு முடித்து எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. வாழ்த்துக்கள்மா. நான் போடும்போதே நீங்கள் போடணும்னு இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக வீடியோ பார்த்துட்டு நிதானமாக உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீடியோ போடுங்க. அதுக்கடுத்து போல் ஒரு பிளாக் கலர் ஒரு எல்லோ கலர் வைக்கணும். இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ஒரு பூ எல்லோ கலரில் போடுங்க. இந்த சைடு திருப்பணும், அதாவது லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இதே ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும், ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். போடுவீங்கன்னு நினைக்கிறேன், போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். கடைசி பூ போட்டு முடிச்சாச்சு, நம்ம எப்படி திருப்பிக்கலாம். இப்போ கீழே இருக்க ஒயரில் மூணு மணி எல்லோ கலர் கோக்கணும். மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரில் ஒரு பிளாக் கலர் கோக்கணும். இந்த லென்த்து வரும்போது, இந்த இடம் வரும்போது மட்டும்தான் ஒரு மணி கோக்கணும், பிளாக் கலர் கோக்கணும். அதுக்கப்புறம் மூணு பூ வந்து எல்லோ கலரில் போடணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு மணி வச்சோம் இல்லைங்களா, இதுக்கு நேராக வரும்போது பிளாக் கலரில் மூணு பூ போடணும். அதுக்கடுத்து இங்கே போட்ட மாதிரியே எல்லோ கலர்லேயே போடணும்.
மூணு பூ எல்லோ கலரில் போடணும், ஒரு ஒரு மணி பிளாக் கலரில் வைக்கணும். புரியும்னு நினைக்கிறேன், போடுவீங்கன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். அதாவது ரைட் சைடு ஒயரில் ஒரு பிளாக் கலர் வைக்கணும், ஒரு எல்லோ கலர் கோக்கணும். இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதுக்கு நேராக வரும்போது மட்டும் ஒரு ஒரு மணி பிளாக் கலர் வைக்கணும். அது நான் எத்தனை மணின்னு அப்புறம் சொல்கிறேன். அதே போல் இதுக்கு நேராக வரும்போதும் பிளாக் கலரில் ஒரு ஒரு பூ ஒரு ஒரு மணி வைக்கணும். இதுக்கு நேராக வரும்போது ஒரு பூ போடணும். நீங்கள் இன்னும் ரெண்டு பூ போடுங்க. மூணாவது பூவில் ஒரு பிளாக் கலர் வைக்கணும். ரெண்டு பூ எல்லோ கலர் போடுங்க. மூணாவது பூவில் ஒரு எல்லோ கலர் ஒரு பிளாக் கலர் வைக்கணும். நான் அங்கே வந்து சொல்கிறேன், நீங்கள் போட்டுட்டு வாங்க. ரெண்டு பூ எல்லோ கலரில் போட சொன்னேன், போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மூணாவது பூவில் ஒரு எல்லோ கலர் ஒரு பிளாக் கலர் வைக்கணும். அதுக்கு அடுத்த பூ பிளாக் கலரில் போடணும். லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரில் ரெண்டு பிளாக் கலர் கோக்கணும். அதாவது இந்த ஒரு பூ வந்து பிளாக் கலர்லேயே போடணும். அதுக்கடுத்து எல்லோ கலர்லேயே போடணும். மூணு பூ போடணும். நாலாவது பூ போடும்போது அதுக்கு நேராக ஒரு பிளாக் கலர் வைக்கணும். அதுக்கடுத்து எல்லோ கலர்லேயே போடணும். இதே போல் திரும்பி வரும்போதும் இதுக்கு நேராக பிளாக் கலர் வைக்கணும். மூணு பூ வரும், இதை ஞாபகமாக வச்சுக்கிங்க. ஒரு பூ போட்டிருக்கோம், இதே போல் மூணு பூ போடணும். அதுக்கடுத்து ஆறு பூ வந்து எல்லோ கலர்லேயே போடணும். அதுக்கடுத்து ஆறு பூ வந்து எல்லோ கலரே போடணும். இந்த கீழவும் இந்த மேலேயும் ஒரு ஒரு மணி பிளாக் கலர் வைக்கணும். அதை மறக்காமல் வச்சுட்டு வாங்க. இந்த ஆறு பூ வரைக்கும் போட்டுட்டு வாங்க. இந்த மூணு பூ போடணும் பிளாக் கலரில். கீழே ஒரு ஒரு மணி பிளாக் கலர், இந்த மேலே ஒரு ஒரு மணி பிளாக் கலர். இந்த பூவுக்கு நேராக இன்னும் ரெண்டு பூ போடணும். இதுக்கு நேராக பிளாக் கலர் வைக்கணும், இதுக்கு நேராக பிளாக் கலர் வைக்கணும், கருப்பு கலர் வைக்கணும். அதை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மூணு பூவுக்கு அப்புறம் ஆறு பூ வந்து இந்த எல்லோ கலர்லேயே போடுங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே கலர் மாற்றும் போது சொல்கிறேன், போடுவீங்கன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க. இந்த ஆறு பூவுக்கு அப்புறமும் இதே போல் மூணு பூ போடணும். இந்த ஆறு பூ எல்லோ கலரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மூணு பூ போடணும். அந்த மூணாவது பூவில் இந்த லைன் ஃபுல்லும் பிளாக் கலர் வைக்கணும். நீங்கள் இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க, நான் அப்புறம் அங்கே வந்து சொல்கிறேன். ஒயர் முடிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு ஒயர் எங்கே முடியுதோ அங்கே நாட் போட்டுட்டு வேறு ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அஞ்சடி ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணிக்கிங்க. இது பெரிய மணிங்கிறதுனால டக்குன்னு ஒயர் வந்து காலி ஆகிடும். சின்ன மணினா லென்த் அதிகமாக வரும். நான் சொல்கிற ஒயர் அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு லென்த்து பூ எக்ஸ்ட்ரா வரும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன்.
மூணு பூ போட்டு முடித்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த சைடும் இந்த சைடும் எல்லோ கலரே தான் வரும். இதுக்கு நேராகவும் கீழே இதுக்கு நேராகவும் ஒரு ஒரு பிளாக் கலர் வைக்கணும். ஆறு லைன் போடணும். இது முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஆறு லைன் வந்து எல்லோ கலர்லேயே போட்டுட்டு வாங்க. அதாவது கீழே மேலே மட்டும் ஒரு ஒரு மணி பிளாக் கலர் வைக்கணும். நடுவில்லாம் எல்லோ கலரே தான் வரும். போட்டுகிட்டே வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். ஆறடி ஒயர் எடுத்தோம் இல்லைங்களா, ஏழாவது லைனில் முடியுது எனக்கு ஒயர். நாட் போட்டுட்டு வேறு ஆறடி ஒயர் எடுத்து ஜாயின் பண்ண போகிறேன். நீங்கள் மூணு நம்பர் நல்ல நம்பர் பாசி எடுக்கிறவங்களேருந்து அஞ்சடி அஞ்சடியே எடுத்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துட்டு வேறு ஒயர் ஜாயின் பண்ண போகிறேன். இந்த மூணு பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆறு பூ வந்து எல்லோ கலர்லேயே போடணும்னு சொன்னேன். ஆறு லைன் மேலே கீழே மட்டும் ஒரு ஒரு பிளாக் கலர் வைக்கணும்னு சொன்னேன். நானும் போட்டுட்டு வந்திருக்கேன், நீங்களாம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம இப்படி திருப்பிக்கலாம். ஏழாவது லைனில் போடும்போது இந்த பூவுக்கு நேராக இங்கே ஒரு பிளாக் கலர் வைக்கணும். பிளாக் கலர் வச்சுட்டு இதே போல் மூணு பூ போடணும். நல்லா புரியுதான்னு பாருங்கள். ஏழாவது லைன் நம்ம போட போகிறோம். இந்த ஏழாவது லைனில் இதுக்கு சென்டரை நேராக இங்கே பார்த்து ஒரு பிளாக் கலர் மணி வைக்கணும். அதுக்கு நேராக நம்ம இதே இங்கே பார்த்தே போடுங்க, மூணு பூ போடணும். ஆனால் இங்கே வந்து ரெண்டு எல்லோ கலர் வரும். அந்த மாதிரி இல்லை, இந்த லாஸ்டில் இருக்கிற பிளாக் கலர் மணிக்கு நேராகவே நம்ம பிளாக் கலர் வைக்க போகிறோம். அப்புறம் இந்த கடைசியில் பாருங்கள், இது கொஞ்சம் ஞாபகமாக பாருங்கள். இங்கே வந்து 13 பூ இருக்குது, பிளாக் கலரில் 13 பூ இருக்குது. 13 பூவுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடாது, இப்படி போகணும். இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. 13 பூ போட்டுட்டு 13வது பூவுக்கு அப்புறம் இந்த மாதிரி மூணு மணி வரணும். நம்ம இங்கே போட்டோம் இல்லைங்களா, இதே போல். அதாவது இந்த லாஸ்டில் வந்து இந்த மூணாவது பூவில் தான் லாஸ்டில் இந்த பிளாக் கலர் லைன் வரும். அதுக்கடுத்து அஞ்சு பூ வந்து பிளைனாக போடணும். புரியும்னு நினைக்கிறேன். இதை போட்டு முடிச்சுட்டு இதே போல் பிளைனாக ஒரு சைடு போட்டுக்குங்க. போட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார பேக்கிங் வச்சு நல்லா அழகாக ஜாயின் பண்ணிட்டு வாங்க. அதுக்கடுத்து வீடியோவில் பார்க்கலாம்.